எப்பவுமே வந்துட்டு நம்ம வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்காது. என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைக்காக தான். இப்போ சுகர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்சுலின் சரியாக செக்ரேட் ஆகாததுனால அது ஹார்மோன் பிரச்சனைனால நம்ம மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனைக்கும் நம்ம வாழ்நாள் முழுதும் மாத்திரை எடுக்கணுங்கிற அவசியம் இருக்குது. மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட உடலில் வந்துட்டு எந்தெந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்கோ அதுக்கெல்லாம் லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ குறிப்பாக வந்துட்டு பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து சரியாக செக்ரேட் ஆகலை அப்படின்னு சொன்னால், இப்போ குறிப்பாக இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஹார்மோன் மெடிசன்ஸ் வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியட் வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு நம்ம வெளிப்பிரயோகமாக இருந்து மாத்திரைகள் எடுத்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட உடலில் வந்துட்டு ஒரு சில விஷயத்தில் எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக வந்து வரவழைக்கிறோம். அது இன்சுலின் செக்ரிஷன் இருந்தாலும் சரி, இல்லை தைராக்சினோட செக்ரிஷன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரிஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக மெடிசன் எடுத்து அந்த ஹார்மோன்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளோட பாடி மெட்டபாலிசம் வந்து நடக்க வைக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது கண்டிப்பாக வந்து முறையான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்காது. அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் நம்ம மருந்துகள் எடுத்தாலும் அந்த ஹார்மோன் லெவல் வந்து நார்மலாக மெயின்டைன் ஆகிட்ருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு ஒரு பிரச்சனைக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகருக்கு நம்ம இன்சுலின் சரியாக செக்ரீட் ஆகலை அப்படின்னா சுகர் மாத்திரைகள் எடுக்கிறோம். ஸோ அந்த ஹார்மோன்ஸை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நம்ம மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கணும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி மெயின்டைன் ஆகாது, இர்ரெகுலராக தான் இருக்கும். கரெக்டாக டேப்லெட்க்கு டைமுக்கு டைமுக்கு எடுத்தால் கூட அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்மளால் ரெகுலரேட் பண்ணவே முடியாது ஆர்டிஃபிஷியலான மாத்திரைகள் எடுக்கும் பொழுது. ஸோ அது ஹார்மோனல் பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள், உடல் பயிற்சி, மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். இந்த மூணு விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஹார்மோன் பிரச்சனைகள், உடலில் வந்து எந்த ஹார்மோன் தொந்தரவுகள் இருந்தாலும் இந்த மூணு விஷயங்கள் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்மலைகளுக்கும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப இப்போ மாதவிடாய் ஏற்படுற காலத்தை தவிர ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸு, ஸோ இப்போது ரீசெண்டாக வந்துட்டு இப்போது பெண்கள் வந்து பூப்படையும் காலம் முன்னாடியே கூட இந்த தைராய்டு பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போது ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் வர மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைகள் சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து இருக்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ ஆரம்ப காலத்திலே நம்ம அவங்க மாத்திரைகள் ஆரம்பித்து வாழ்நாள் முழுதும் நம்ம எப்படி வந்து உணவு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி கண்டிப்பாக அந்த மாத்திரைகள் இருக்கிற மாதிரி நம்ம லைஃப் லாங் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் மூலிகை மருந்துகள் கொண்டு நம்ம குணப்படுத்த முடியும். இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஒன்ஸ் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பாடியில் இருக்கிற எல்லா மெட்டபாலிசமும் நல்லா நிறைய சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஹார்மோனும் இன்னொரு ஹார்மோனும் வந்து ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. ஸோ ஒரு ஹார்மோன்ஸ் நார்மலாக வேலை செஞ்சால் தான் அடுத்த ஹார்மோன்ஸ் ப்ராப்பராக வேலை செய்யும். ஸோ இப்போ இந்த தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நார்மலாக வந்துட்டு மெட்டபாலிசம், அதாவது அந்த சத்துக்கள் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி உடலுக்கு வந்து அது சத்துக்களை அப்சார்ப்ஷன் ஆகிற வரைக்கும் என்டையரா நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அப்சார்ப்ஷன்லேருந்து எக்ஸ்க்ரீஷன் வரைக்கும் இந்த தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அயோடின் டெஃபிஷியன்சினால் வருது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய வந்து டிவி ஆட்ஸ்லேருந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அயோடின் உப்பு இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அயோடின் உப்பு நம்ம உடலுக்கு தேவைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாழ்நாள் முழுதும் வந்து அயோடின் உப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்மளோட உணவுலையும் சரி, இயற்கையான காய்கறிகள்லேருந்து சிறுதானியங்கள்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய தண்ணியிலிருந்து கூட நமக்கு எல்லா சத்துக்களும் இருக்குது. அப்போ இதிலே வந்து அயோடின் சத்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்குது. அப்போது எக்ஸ்டர்னலாக இல்லை, எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த அயோடின் உப்பு நம்ம எடுக்கும் பொழுது பாடியில் வந்து எக்ஸஸ் அயோடின் கண்டென்ட் வந்து பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் பொழுது
இந்த தைராக்சின் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இர்ரெகுலராக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம எப்பவுமே வந்துட்டு ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரியான ஒரு ரூலை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ அயோடின் உப்பு நீங்கள் கண்டினியூஸாக லைஃப் லாங் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அயோடின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு செக்ரீஷன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய ராக் சால்ட்டு, இந்துப்பு, கல்லுப்பு இந்த மாதிரி உப்பு வகைகள் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு இந்த அயோடின் கண்டென்ட் நமக்கு நார்மலாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கீரைகளும் காய்கறிகளும் இந்த சத்துக்கள் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து நம்ம உடலுக்கு வந்து போதுமான ஒரு விஷயம். அயோடின் உப்பு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால அது நம்ம அப்படியே தொடர்ந்து எடுக்கிறதும் ரொம்ப தவறுதலான ஒரு விஷயம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைய காலகட்டத்தில் நமக்கே எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எடுக்கிற உணவு வந்து நல்லா மென்று விழுங்காமல் வேக வேகமாக உள்ள விழுங்குறதுனாலையும் உடலில் வந்து செரிமான சக்தி கம்மியாகிறதுனாலையும் நமக்கு அப்சார்ப்ஷன் கம்மியாக நடக்கிறதுனாலையும் இந்த மெட்டபாலிசம் வந்து இர்ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக வந்துட்டு நம்மளோட சாப்பிட்ற டைமும் தூங்குகிற டைமும் தான் இந்த ஹார்மோனல் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். நேரம் தவிர்த்து சாப்பிட்றது, லேட்டாக தூங்குறது, ஒரு சிலர்லாம் நைட்டில் வந்து நான்வெஜ் எடுக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயம். நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறுதல் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் ஏற்படும். குறிப்பாக தொடர்ந்து ஒரு 3-6 மாதம் வரைக்கும் யாரெல்லாம் வந்து நைட்டில் இரவில் வந்து கண் விழித்து டியூட்டி பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இப்போலாம் ரீசெண்டாக வந்துட்டு நிறைய மொபைல்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், அன்னெசரியாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட மைண்ட் எல்லாமே ஃபுல்லாக மொபைல் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால நம்மளோட பிரெயினில் வந்துட்டு நடக்கக்கூடிய நிறைய மாற்றத்தினால இந்த தைராய்டு பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம சாப்பிட்ற டைமும் தூங்குகிற டைமும் ப்ராப்பராக வச்சுக்கணும். அதே மாதிரி பாடியோட ஆக்டிவிட்டீஸ் நார்மலுக்கு கொண்டு வரணும். ஸோ அன்றாடம் நம்மளோட வேலைகள் எல்லாமே ஆக்டிவாக வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஹார்மோன்ஸ் நார்மலாக வேறு செய்ய ஆரம்பிச்சிடும். மிஷின் பேஸ்டு லைஃப்பில் நம்ம லீட் பண்ணுறதுனாலையும் நமக்கு வியாதிகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் காலையில் எழுந்துக்கிற டைம்லேருந்து, ஸோ காலையில் எதுக்காக சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படின்னா அந்த சூரியன் ஒளி வந்து நம்மளோட உடலில் படும்பொழுது விட்டமின் சத்து நமக்கு கிடைக்கும். விட்டமின் டி சத்து கிடைக்கும் போது இந்த தைராய்டு லெவல் வந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ யாருமே வந்து சூரியன் உதயமாகிற டைமில் எழுந்துக்கிறது கிடையாது. ஸோ நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து டிலேவாக செக்ரீட் ஆகும். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ராசஸில் வேலை செய்யும். எப்பயுமே நமக்கு எழுந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே நார்மலாக ஸ்டெபிலைசர் ஆகிறதுக்கு. அதாவது குறிப்பாக வந்துட்டு அந்த குடலில் இருக்கக்கூடிய எல்லா மலங்களும் வந்து வெளியே ஏற்றுறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுது. கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மோஷனும் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லேட்டாக எழுந்துக்கிறதுனால ஃபாஸ்ட்டான ஒரு லைஃப் லீட் பண்ணும்போது வேகமாக உணவு எடுக்கிறது, ப்ராப்பராக மோஷன் சரியாக எக்ஸ்க்ரீட் பண்ணுறது இல்லை, ப்ராப்பரான தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தினாலையும் கண்டிப்பாக நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும். ஸோ அதனால் ப்ராப்பர் டைமுக்கு வந்து தூங்குறது ரொம்ப அவசியம். நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும், ஒரு 6 மந்த்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனைகள் வரும். தைராய்டு பிரச்சனை ஒன்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் இன்சுலின் ஹார்மோன்ஸில் நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கும், அப்புறம் ஹிஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸில் இம்பேலன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மூட்டுகளில் வலி இருக்கும், உடலில் வந்துட்டு கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், முடி வந்து கொட்ட ஆரம்பிக்கும், ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. இந்த மாதிரி இந்த ஒரு ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து இர்ரெகுலராக இருக்கிறதுனால பாடியில் இருக்கிற என்டையரான எல்லா சேனல்ஸும் வந்து நமக்கு நார்மலான ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு நம்மளோட பாடி வந்து எப்பவுமே வந்து தன்னைத்தானே வந்து ரெக்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்குள்ளேயே இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம பாடியை வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதையும் மீறி நம்ம வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் தவறுதல் செய்கிறதுனால நமக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனை ஏற்படும் பொழுது அதுக்கப்புறம் ஒரு சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு சிம்டம்ஸ் காமிக்க ஆரம்பிக்குது, பாடி வெயிட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, மசில்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு நம்மளோட மெடிக்கல் செக்அப் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது அவசியம். ஜிம் போகணுங்கிற அவசியமே கிடையாது, நார்மலாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. அதாவது குறிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு ஜிம்க்கு போயிட்டு நம்மளோட கலோரிஸ் எல்லாமே பர்ன் பண்ணிட்டா போதுமானது, ஒரு 3-6 மந்த்ஸ் வரைக்கும் ஒரு ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறம் அதை விற்றுட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம
ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் நம்மளோட பாடி எஃபெக்டை வந்து அதிகமாக கொடுத்துட்டு சடனாக வந்துட்டு விடும் பொழுதும் நமக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாமே ரொம்ப வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸும் நிறைய இருக்குது. ஸோ கிராஜுவலான ஒரு லைஃப் ஸ்டைல், கிராஜுவலான ஒரு உடல் உழைப்பு, அதே மாதிரி எளிதில் செரிமானாகக்கூடிய உணவுகள், இதெல்லாம் கரெக்டாக வந்து ப்ராப்பர் டைமுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவத்தின் பிரகாரம் ஒரு 6-8 மாதம் இல்லை ஒரு குறிப்பாக எனக்கு ஒரு 15 வருஷமாக தைராய்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோன்னா தைராய்டு கிளாண்ட்லேருந்து அந்த ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ண வைக்கிறோம். இப்போ தைராய்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு தைராய்டு மாத்திரைகள் வெளிப்பிரயோகமாக எடுக்கிறது நமக்கு ரிசல்ட் வந்து 100% கிடைக்காது. அந்த உறுப்பிலிருந்து ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுற அளவுக்கு மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுக்கும் பொழுது நமக்கு எடுத்த உடனே டிராஸ்டிக்கான ஒரு ரிசல்ட் தெரியாது. ஒரு 6 மந்த்ஸாவது நம்ம கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் அந்த கிளான்ஸ்லேருந்து ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஸோ கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அதே மாதிரி லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணோன்னா நம்மள லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பேசிக்காக என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சால்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்துட்டு இப்போ தைராய்டு பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் இல்லை தைராய்டு வந்துட்டு வந்துருச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். நமக்கு டெய்லி எல்லாருக்குமே தெரியும் சூரிய நமஸ்காரம், இந்த ஒரு ஆசனம் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து நார்மலாக வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஒரு 20-22.5 hours வந்துட்டு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உப்பும் சேஞ்ச் பண்ணும். சீதாப்பழம் இலை வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். தைராய்டு பிரச்சனைகள் வராமையும் இது ப்ரிவெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இலைகள் வந்துட்டு ஒரு 5-8 இலைகள் நல்லா கஷாயம் மாதிரி போட்டு நம்ம அன்றாடம் காலையில் எழுந்த உடனே நமக்கு இது வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பொதுவாக வந்து காலையில் எழுந்த உடனே நம்ம வெறும் வயிற்றில் டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம்லாம் வச்சுட்டு இருக்கோம். அது முற்றிலும் ஒரு தவறான விஷயம். ஸோ காலையில் வந்துட்டு மூலிகை கஷாயங்கள் கொண்டு இல்லை மூலிகை சாறுகள் கொண்டு நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸ் மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டீ காஃபிலாம் நம்ம உணவு எடுத்ததுக்கு அப்புறம் எடுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்.